அடுத்தாப்புல ஏழாவது விதிமுறை. இப்போ நம்ம வந்து ஸ்வீட்டு சாப்பிட்றது எல்லாருக்கும் பிடிக்கும். ஸ்வீட் சாப்பிட்டாலே ஒன்று சொன்னால் கூட ஒரு சாப்பிட ஸ்வீட் சாப்பிடணுங்கிற எண்ணம் வரும். இதுதான் இயற்கை. அதே மாதிரி வந்து நான் இப்போ சின்ன பிள்ளைகள்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் செல்ஃபோனை கையில் கொடுத்தாங்கன்னா திருப்பி வாங்க முடியாது, நான்ட்டையும் வச்சுக்கிடுறேன்னு இரும். அப்போ உண்மையிலே என்ன சொன்னால் அது எல்லாமே நம்ம இந்த இன்பங்கள் எங்கெங்கெல்லாம் இன்பங்கள் இருக்கோ அதெல்லாம் நம்மளை அட்ராக்ட் பண்ணி நம்மளை வந்து கைப்பற்றி நம்மளை வந்து அரெஸ்ட் பண்ணி போட்டுரும். அதனால இந்த இன்பங்கள்னாலே அது கொஞ்சம் எச்சரிக்கை உணர்வோடு பார்க்கணும். ஏன்னா நம்மளை மயக்குதா, நம்மளை மயக்கிற இடத்து தான் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணுங்கிற உணர்வோடு, இன்பங்கள்னாலே ஜாக்கிரதையாக இருக்கணும், அது ஏதோ ஒரு ஸ்வீட் பாய்சனுங்கிற மாதிரி எடுத்துக்கணும், ஒரு இன்பமான விஷம்தான் நிட்டு எடுத்துக்கிட்டோம்னு சொல்லி சொன்னால் தான் கொஞ்சம் எச்சரிக்கை உணர்வு நமக்கு இருக்கும். இல்லைன்னா நம்ம அது நம்மளை இழுத்துட்டு போயிடும், நம்மளை அடிமையாக்கிறோம். அது கொஞ்சம் தானேங்கிற மாதிரி சிலவங்க அப்படி தான் அந்த ட்ரிங்க்ஸ் அடிக்கிறவங்களும் கூட ஒரு சிகரெட்டு தானம்பாங்க, ஒரு ட்ரிங்க்ஸ் தானம்பாங்க, அது அப்படியே இழுத்து போய் பிறகு அது இல்லாமல் வாழ முடியாதுங்கிற லெவலுக்கு போயிடுவாங்க. அதனால் இன்பங்கள்னாலே எச்சரிக்கை உணர்வு தேவைங்கிறத நம்ம ஒரு இதாக வச்சுக்கிடணும். அதே நேரத்தில் துன்பங்களை வந்து அதான் இன்பங்களை இது பண்ணி எச்சரிக்கையாக இருக்கணும், துன்பங்களை தாங்கி பழகணும்னு சொல்லி சொல்லுவாங்க. ரெண்டாவது துன்பங்கள்னாலே வந்து நிறைய பிரச்சனைகள், துன்பங்கள்னாலும் அது ஏதோ நமக்கு வரக்கூடிய ஒரு சோதனை, அந்த சோதனையை நம்ம சாதனையாக மாற்றணுங்கிற மாதிரி இந்த துன்பங்களுக்கு பின்னணியில் வந்து நல்ல விஷயங்கள்லாம் இருக்குங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ அந்த காலத்தில் நடந்த மாதிரி ஒரு கதை. ஒரு பெரிய பணக்காரன், அவனுக்கு ஒரே ஒரு மகன்தான். அவன் என்னென்னு சொல்லி சொன்னால் அந்த மாதிரி மோசமான பழக்கங்கள் நிறைய ஈடுபட்டு பணத்தை எல்லாத்தையும் விரயம் பண்ணுறான். அந்த தகப்பனார் என்னென்ன இல்லாமல் சொல்லி பார்த்துட்டான், ஒன்றும் கேட்கல, பணம் எல்லாத்தையும் பண்ணி இது பண்ணுறான். அந்த அவனுக்கு கல்யாணம் ஆயிடுது, மனைவி கூட அவனை விட்டு போயிடுறான். நண்பர்கள் தவறான சேர்க்கை அவனுக்கு எல்லா பணத்தையும் இது பண்ணி அழித்து இது பண்ணுறான். அப்போ அந்த தகப்பனார் வந்து மரணப்படுக்கையில் விழுந்துடுறாரு. அப்போ அவர் என்னென்னு சொன்னால், இப்போ நீ போகிற போக்கு சரியில்லை, நான் என்னெல்லாமோ பண்ணி பார்த்துட்டேன், உனக்கு நீ போகிற போக்கில் கடைசியில் உனக்கு என்ன தான் பண்ணணுன்னு தெரியாமல் முடிவெடுக்க முடியாதபடி இருந்துன்னு சொன்னால், நான் ஒரு ரூமில் உனக்கு ஒரு குறிப்பு எழுதி வச்சுருக்கிறேன், அந்த குறிப்பு படி நடந்துக்கான்னுட்டு சொல்லிட்டு அவரும் இறந்து போயிடுறார். இவனும் அதெல்லாம் ஒன்றும் அவனுக்கு அது மனசுல இல்லை, அவர் என்ன சொன்னாருங்கிற கூட மனசில் இல்லை. அவன் போக்குறதான் போகிறான், எல்லா சொத்துக்களையும் வித்துடுறான், கடன் ஆயிடுது, வீடையும் அவன் இருக்கிற குடியிருக்கிற வீடையும் விற்கிற மாதிரி ஒரு நிலைமை வருது. அப்போ என்ன பண்ணுறான்னு சொன்னால், இந்த மாதிரி இவ்வளோ ஒரு நிலையில் இருக்கிறதுக்கு நம்ம ஒன்றும் இல்லை, ஏன்னா கடன் அது இதெல்லாம் அவனோட நண்பர்களும் அவனை விட்டு போயிடுறாங்க, உதவி பண்ணுறதுக்கு யாருமே இல்லை. அப்போ என்ன பண்ணுறான்னு சொன்னால், சரி நம்ம இப்படிலாம் இருக்கிறத விட பேசாமல் நம்ம தூக்கு போட்டு செத்துடலாம்னுட்டு சொல்லி, அப்போ தூக்கு போடுறதுக்காக ஒரு கயிறை தேடுறான். தேடும் பொழுது தான் அப்போ தகப்பனார் சொன்னது, நீ அவருக்கு ஒன்றும் முடியாதபடி பிரச்சனையாக இருக்கும் பொழுது முடிவு எடுக்கிறதுக்கு என்ன பண்ணுறது நீ தெரியாமல் நீ கஷ்டப்பட்டுட்டு இருந்தான்னா நான் உனக்கு ஒரு குறிப்பு எழுதி வச்சுருக்கிறேன், அதை கொஞ்சம் பின்பற்றிக்கான்னுட்டு சொல்லி சொன்னாரிட்டு சொல்லி தேடுறான். தேடும் பொழுது அவர் எழுதி வச்சுருந்தா ஒரு குறிப்பு தருது. அப்போ அவர் என்ன எழுதி வச்சுருக்காருன்னு சொன்னால், இப்போ எல்லாத்தையும் முடிஞ்சு கடைசியில் நம்ம வீடை விற்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துன்னு சொன்னால், அப்படி வீடை விற்கிறதெல்லாம் சரியில்லைப்பா, அந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் அவ்வளவு கஷ்டமாக இருந்தால் பேசாமல் நீ தூக்கு போட்டு செத்துடலாம், அதுக்காக அவனை ஒரு தூக்கு கயிறே மாட்டி வச்சுருக்கிறேன், நீ பக்கத்து ரொம்ப திறந்து போகிற அங்கே ஒரு தூக்கு கயிறு தொங்கும் நீ சொல்லி அதில் எழுதிச்சிருக்காரு. உடனே சரிதான், சரி நாமளும் தூக்கு கயிறில் தொங்கணும்னு தான் முடிவு பண்ணோம், தகப்பு நேரம் ஏற்கனவே ரெடி தான் பண்ணி வச்சுருக்காரு நீ சொல்லி, சரதான் நம்ம கயிறை தேட வேண்டியில்லைன்னுட்டு அதிலேயே தொங்கலான்னு சொல்லி இதில் தொங்குறோம். அந்த தூக்கு கயிறில் தொங்கினான்னா என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த தூக்கு கயிறு வந்து ஒரு கதவுல மாட்டியிருக்கு. இவன் தொங்கினோடனே இவன் வெயிட்டு தாழாமல் அந்த கதவு அப்படியே திறந்துடுது. திறந்துனா அந்த கதவுலேருந்து நிற உயரங்களும் தங்க நகைகளுமாக கொட்டுது. இவன் பழையபடி பணக்காரன் ஆயிடுறான்.
அப்போ அதுக்கு பிறகு என்ன பார்த்தீங்கன்னா, அதுக்கு பிறகு அவனுடைய வாழ்க்கை பிறகு, ஏன்னா அவன் தூக்குக்கு மரணத்து வரைக்கும் போனவன் பிறகு எப்படி இருப்பான், பிறகு அதுக்கு பிறகு அவன் வாழ்க்கை கொஞ்சம் நல்லாயிருது. இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால், எல்லாமே ஒரு கஷ்டமானபடி இருந்தாலும் அந்த கஷ்டத்துக்கு பின்னணியிலையும் ஒரு நல்ல விஷயங்கள் இருக்கு. அதே மாதிரி இந்த உத்தங்கர் முனிவரை பற்றி ஒரு கதை ஒன்று உண்டு. அவர் வந்து கிருஷ்ணருக்கு ரொம்ப வேண்டியவர், அந்த உத்தங்க முனிவர். அப்போ கிருஷ்ணர் வந்து அவர் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ உனக்கு ஏதாவது வேணும்னா என்கிட்ட வரம் வாங்கிக்க என்ன சொல்லி, நான் உனக்கு என்ன வேணாலும் கொடுக்குறேன்னு சொல்லி கிருஷ்ணர் சொல்கிறார். அப்போ உத்தங்கர் என்ன சொன்னால், ஒரு முனிவர், அவர் எங்கேயாவது தவங்கள் பண்ணுவார், வேற ஒன்றும் பண்ணுவார், அவருக்கு எனக்கு ஒன்றுமே கிடையாது, சொந்த பந்தங்கள் எதுவுமே கிடையாது, நான் தனிக்கட்ட, நாம் பாது காடு மேடு நிலைமை, எனக்கு என்ன வேணும், எனக்கு ஒன்றுமே வேண்டாம், ஒரு வீடு கூட எனக்கு வேண்டியதில்லை, அதனால் எனக்கு வரத்தில் எனக்கு பிரயோஜனம் இல்லைன்ட்டு சொல்லி அவர் சொல்லிடுறாரு. அப்புறம் கடைசியில் இல்லை, நாங்கள் எதையாவது ஒன்று வாங்கிக்கப்பான்னு சொல்லி கேட்ட பிறகு அவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், இப்போ எனக்கு சில நேரங்களில் வந்து நான் தங்கியிருக்க இடங்கள் வந்து சில இடங்களில் தண்ணி குடிக்கிறது கூட தண்ணி இல்லாமல் போயிடும், அந்த மாதிரி நேரத்தில் நான் ஒன்றே நினைக்கிறேன், நீ எனக்கு ஒரு தண்ணி கொடுத்து உதவுன்னு சொல்லிடுறாரு. அப்போ இவர் கிருஷ்ணர் பார்க்குறாரு, என்னடா ஒவ்வொருத்தரும் ஒரு வரான்னு கேட்டான்னு சொன்னால் உலகத்தையே கேட்டுருவான், இப்போ இவன் என்ன ஒரு தண்ணி தான் கேட்குறான், சரி இருந்தாலும் சரியப்பா நீ கேட்கும்போதெல்லாம் உனக்கு தண்ணி கொடுத்துட்றேன்னு சொல்லிடுறாரு. அதே மாதிரி உத்தங்கர் வந்து ஒரு தடவை ஒரு பாலைவனம் மாதிரி ஒரு பிரதேசத்தில் போயிட்டுருக்கும் பொழுது அவருக்கு நல்ல தாகம். அப்போ அவருக்கு தண்ணிக்கு தேடி பார்த்தோன்னா எங்கேயுமே தண்ணி கிடைக்கல. அப்போ தான் ஒரு கிருஷ்ணருடைய நினைவு வருது, சரி தண்ணி உனக்கு கேட்டால் தண்ணி குடிப்பேன்னு சொன்னார, நான் அவர் நினைப்போன்னு சொல்லி ஒரு கிருஷ்ணர் நினைக்கிறாரு. அப்போ கிருஷ்ணருக்கு அது தருது. அப்போ அவர் என்ன நினைக்கிறாருன்னு சொன்னால், என்னெல்லாமோ ஒவ்வொருத்தரும் கேட்டால் என்னெல்லாமோ கேட்டுருவாங்க, இவர் தண்ணியை தான் கேட்குறாரு, இவருக்கு தண்ணி கேட்குறவரு தண்ணியை கொடுக்குறதுக்கு போல அமிர்தத்தை கொடுத்துருவான்னு சொல்லி இவருக்கு ஒரு ஆர்வம் வருது. அப்போ அவர் இந்திரனை கூப்பிட்டு, எப்பா இப்படி என்னுடைய நண்பர், அவருக்கு நீ அமிர்தத்தை கொடுக்கணும்னு சொல்லி வேண்டுறார். அப்போ இந்திரன் என்ன சொல்கிறாங்கன்னா, அமிர்தர்கள் அமிர்தம் வந்து தேவர்கள் குறித்தானது, மனிதர்களுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி அவர் ப்ரொட்டஸ்ட் பண்ணி பார்க்குறாரு. இல்லை இவர் வந்து மனிதர்களும் மேம்பட்டவர், அதனால் இவருக்கு நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம்னு சொன்னோன்னா, அவர் என்னென்னு சொன்னால், ஒரு கண்டிஷனோட நான் ஒத்துக்கிடுறேன், இது அமிர்தம்னு சொல்லி நான் கொடுக்க மாட்டேன், நான் கொடுக்குறேன், அவர் சாமர்த்தியமாக இருந்தால் என்கிட்டருந்து வாங்கிடட்டும் சொல்லி அவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த இந்திரன் வந்து ஒரு காட்டுவாசி மாதிரி வேஷம் போட்டு, கையில் நாலு வேட்ட நாய்கள், தோளில் வந்து ஒரு தோல் பை, அந்த தோல் பையில் அமிர்தத்தை வச்சுக்கிட்டு அது வந்து கொஞ்சம் ஓட்டையாகி கிழிஞ்சி தோணிக்கிட்டு இருக்கு, ஈக்கள்லாம் வச்சுக்கிட்டு இருக்கு. அந்த கண்டிஷனில் அவர் அந்த உத்தங்கர் முன்னால் போய் நின்று, என்ன சாமி ரொம்ப தாகமாக இருக்கிற மாதிரி தெரிந்த, தண்ணி வச்சுருக்கிறேன் சாப்பிட்றியாங்கிறார். அப்போ அந்த உத்தங்கர் பார்க்குறாரு, இவருடைய கோலம் வந்து ரொம்ப அலங்கோலமாக இருக்கார், உங்கையில் தண்ணி வாங்கி குடிக்கிறதோட நான் இப்போ தாகத்துலேயே செத்து போனால் பரவாயில்லப்பா இன்னு சொல்லி எனக்கு வேண்டான்னு இந்திரன் இதுதான் சாக்குன்னு சொல்லி அப்படியே மறைஞ்சு போயிடுறார். அவர் மறைஞ்சு போன பிறகு உத்தங்கருக்கு என்ன இது, கிருஷ்ணர் நினைக்கிறார், என்னப்பா ஒரு சாதாரண தண்ணி தானே கேட்டேன், என்ன இந்த கோலத்திலே எனக்கு தண்ணி கொடுப்பா, இப்படி ஒரு கஷ்டம், இப்படி ஒரு ஆபாசமான தன்மையில் தொண்டு தண்ணியை தரலாமான்னு சொல்லி குறை சொல்கிறார். அப்போ கிருஷ்ணர் வந்து சொல்கிறார், இப்போ உனக்கு வந்து தண்ணி கொடுக்கல, அமிர்தத்தை கொடுத்தாங்க, எங்களுக்குள்ள நடந்த சம்போசனை இது தான், ஆனால் நீ வந்து அதை மிஸ் பண்ணிட்டா, சரி இருந்தாலும் பரவாயில்ல, நான் உனக்குன்னிட்டே ஒரு மேகத்தை சிருஷ்டி பண்ணுறேன், அந்த மேகத்துக்கு பேர் உத்தங்க மேகம்னு பேர், ஏன்னா உன் பேரில் அந்த மேகத்துக்கு விட்டுடுறோம், அது எப்போ நீ எங்கே போனாலும் உன் பின்னாலே வரும், நீ எப்போ வேணாலும் டைரெக்டாக அதிலிருந்து நீ தண்ணியை எடுத்து குடிச்சிக்கலாம்ங்கிற மாதிரி உத்தங்க மேகன்னு ஒரு மேகத்தை கிரியேட் பண்ணுறாரு. அதனால் இந்த பாலைவனங்களில் மழை பெய்கிற மேகங்களுக்கு பேர் உத்தங்க மேகன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி என்னென்னு சொன்னால், எல்லாமே வந்து பார்த்தா வந்து வெளி தோற்றத்தில் வந்து ஒரு மோசமான அம்சமாக தெரியும், அதே மாதிரி தான் நமக்கு வரக்கூடிய துன்பங்கள்லாம் ஒரு மோசமான அம்சமாக தருது, ஆனால் நமக்கு வந்து நம்மளை முன்னேற்றக்கூடிய அம்சங்கள்லாம் அதில் தான் இருக்கு. அதான் இன்பங்கள் ஒருத்தனை பித்தனாக்கும், துன்பங்கள் ஒருத்தனை புத்தனாக்கும்னு சொல்லி சொல்லுவாங்க.
அதனால் வந்து துன்பங்களை வந்து நம்ம ஒரு அது நமக்கு ஏதோ உதவிக்கு வருது, நமக்கு ஏதோ ஒரு பாடம் போட்டிருக்கா வருதுன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொல்லி சொன்னால் நம்ம கலக்கம் அடைய வேண்டிய தேவையில்லை. நம்ம கலக்கம் அடைய வேண்டியதுன்னு சொன்னால் இன்பத்தை கண்டு தான் கலக்கம் அடையணும், ஏன்னா அதுதான் நம்மளை மயக்கி போட்டோம். அதனால் இன்பத்தை எச்சரிக்கையாக இருக்கணும், துன்பங்களை சாதனையாக்கணும்.